வணக்கம், நான் போதி பிரவேஷ். செல்வந்தராவதற்குரிய சூத்திரங்கள், இது 15வது சூத்திரம், 108ல் 15வது சூத்திரம். தலைப்பு, உங்கள் சக்தியை பற்றிய ரகசியம். அது நீங்கள் விரும்புவதை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் இல்லையா. உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நம்பும்படி நான் கூறும்போது நீங்கள் உடனே சொல்லுவீங்க, இப்போதுள்ள பற்றாக்குறையை பாருங்கள். என் வாழ்க்கையில் எனக்குள் ஒரு பெரிய சக்தி இருந்திருந்தால் என் வாழ்வில் பற்றாக்குறை எப்படி நிலவ முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சக்தி பற்றிய உண்மை என்னன்னா, சக்தி நடுநிலையானது. உங்களுக்குள் இருப்பது வெறுமனே படைக்கும் சக்தி. புரிஞ்சுக்கோங்க, படைக்கும் சக்தி. உங்கள் வாழ்வில் விரும்பும் எதையும் உருவாக்க இந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இந்த சக்தி பற்றிய தகவலே தெரியாத நிலையில் உங்கள் சக்தியை நீங்கள் கவனிக்காமலே விட்டும் விடலாம். சக்தியை பொறுத்தவரை அது அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காது, ஆனால் அது உருவாக்கி கொண்டே இருக்கும். சக்தி நிற்கவும் நிற்காது, அது ஒரு நிறுத்த முடியாத விஷயம். சக்தியை உருவாக்குற சாதனம். உங்கள் சக்தியை பூமியோடு ஒப்பிடலாம். உங்கள் சக்தி வந்து நிலம்ங்க. நிலத்தை பயன்படுத்தி உழுது பயிரிட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல மகசூலை கொடுக்கும், நீங்கள் சுபிச்சமாக இருக்கலாம் இல்லையா. ஆனால் அதே உங்களோட நிலத்தை எதுவுமே செய்யாமல் தரிசாக விட்டு விடுவதன் மூலம் என்ன ஆகும், தன் பாட்டுக்கு முள் அது இதுவும் முளைச்சு ஒரு எப்படி இருக்கு, குரங்காடாட்டு இருக்கும் இல்லையா. அந்த 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 செடிகளால் எந்த நன்மையும் இருக்காது, ஆனால் நிலம் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் உங்கள் சக்தி ஒரு தானியங்கி சக்தி. அதை இயக்கினால் நீங்கள் விரும்புவதை அது உருவாக்கும். இல்லாவிட்டால் அவ்வப்போது நீங்கள் எதன் மீதெல்லாம் உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ அதை உருவாக்கிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் தோல்விகரமான சூழலில் இப்போது இருந்தால் தொடர்ந்து அதிலேயே நீங்கள் இருப்பதற்கு உங்கள் சக்தி துணையாக இருக்கும். நீங்கள் வெற்றிகரமான சூழலில் இப்போது இருந்தால் அந்த வெற்றியில் தொடர்ந்து இருக்க உங்கள் சக்தி துணை புரியும், அவ்வளோதான். ஆகவே உங்கள் சக்தி உங்களை வெற்றிகரமானவர் என்று நீங்கள் பலவந்தமாக நீங்கள் நம்ப தொடங்கினால் சக்தி என்ன பண்ணும், உங்களை வெற்றியாளராக உருவாக்க தொடங்கிவிடும். புரியுதுங்களா? சக்தி நடுநிலையானது, ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ப அந்த சக்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். நீங்கள் தோற்று போனவர்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, உங்களை பற்றி நம்பினால் உங்கள் சக்தி என்ன பண்ணும், அதுக்கேற்ப சக்தி தான் அது கொடுக்கும். இதுதான் உங்கள் சக்தியை பற்றிய ரகசியம். ஆகவே உங்களை ஒரு பெரிய வெற்றியாளர் என்று, நிஜமாகவே நீங்கள் வெற்றியாளர் தாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன வீடியோ சொல்ல முடியாது என்று உறுதியாக நீங்கள் நம்புவதன் மூலம் உங்கள் சக்தியை பிரம்மாண்டமாக வெளிப்பட செய்ய முடியும். அதை செய்யுங்க, நீங்கள் விரும்புவதை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி.